வணக்கம். தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இந்த பதிவு. நான் என்ன சொல்ல வரேன்னா, சைனாவில் வூஹான் அப்படின்ற இடத்துல கொரோனா ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு அங்கே கொரோனா இல்லை, சைனாவில் கொரோனா இல்லை. 150 கோடி மக்கள் கொரோனாவை நாங்கள் ஒழிச்சிட்டோம் சொல்லி விழா கொண்டாடிட்டாங்க. இந்தியாவில் கொரோனா தாண்டவமாடு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன, அதை பற்றின விளக்கம் தான் இந்த பதிவு. என்ன அப்படின்னா, சைனா மக்கள் 150 கோடி மக்களுக்கும் வீரக்கலை பயிற்சி என்றால் என்னவென்று தெரியும். அங்கே குங்ஃபு, ஊஷு, தேய்ச்சி அப்படின்னு பலவிதமான வீரக்கலை பயிற்சியை அனைத்து மக்களும் செய்கிறார்கள். உடம்புல எனர்ஜியை டெவலப் பண்ண தெரிந்து வைத்திருக்கிறார்கள். நம்ம மக்கள் உடலால் அறிவால் மனதால் ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் உடற்பயிற்சி என்றால் என்னவென்று யாருக்குமே தெரியும், யாருக்குமே தெரியும். அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அவனால சொல்ல முடியாது. உடற்பயிற்சி நம்ம மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டும். இப்போ உடற்பயிற்சி விஷயத்துல சைனா மக்கள் வந்து 100-90 மார்க் வாங்கக்கூடிய அளவுக்கு புரிந்து தெரிந்து உணர்ந்து செய்கிறார்கள். இந்தியாவில் 105 மார்க் கூட போட முடியாத அளவுக்கு தான் நம்ம மக்கள் புரிந்திருக்கிறார்கள், புரிய வச்சுக்கிறதா பெரிய டிராபேக். இந்திய மக்கள் எந்த அளவுக்கு வீக்கா இருக்கிறாங்கன்னா நான் சொல்றேன். இப்ப நான் ஒரு சின்ன ஒரு பயிற்சி செய்யறேன், அதை பாருங்க. இப்போ கை இந்த கைகால நிக்கிற இந்த பயிற்சியை சைனாக்காரன் ஜப்பான்காரங்க அரை மணி நேரம் நிப்பாங்க. கைகால அரை மணி நேரம் நிப்பாங்க, புஷ்அப் வேற போட்டுட்டு. நம்ம இந்திய மக்கள் 1 நிமிஷம் நிக்க சொல்லுங்க, கிட்டுக்கிட்டு ஆடும், யாரால் நிக்க முடியாது. அப்ப நம்ம உடலால் எவ்வளவு வீக்கா இருக்கும் பாத்துக்கோங்க. இதுதான் காரணம், உடல் வீக்கா சக்தி இல்லாமல் இருந்தால் கண்ட நோய் பிடிக்கும். கொரோனா மட்டுமல்ல, எல்லா நோயும் பிடிக்கும், வரப்போற நோயும் பிடிக்கும். அதனால நம்ம மக்களுக்கு உடலில் உள்ள சக்தியை அதிகரிக்கக்கூடிய பயிற்சியை கொடுக்கணும், வேற வழியே கிடையாது. இப்பதான் மூச்சு பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்றீங்க. மூச்சு பயிற்சி என்றால் என்ன, அது என்ன முறை, அது முறை இருக்கு, அதுவும் யாருக்கும் தெரியல. மூச்சு பயிற்சியில பல வகையான பயிற்சி இருக்கு, ஆனா ஒன்னா செய்து அதற்கு முன்ன எனது கோரிக்கை என்னன்னா, தயவு செய்து ஒவ்வொரு துறைக்கும், ஒவ்வொரு துறை வளர்ச்சி பெற நீங்க மின்சாரத்துறை வச்சிருக்கிறீங்க, காவல்துறை இருக்குது, ரயில்வே துறை இருக்குது, இன்னும் என்னென்னமோ துறை இருக்குது, வீரக்கலை வளர்ச்சி துறை மட்டும் இல்லை. தயவு செய்து வீரக்கலை வளர்ச்சி துறை ஒன்று ஆரம்பித்து வீரக்கலை பத்தி நன்கு தெரிந்தவர்களிடம் அந்த இலாக்காவை கொடுத்து அவர்கள் வேலை என்னன்னா, தமிழ்நாட்டு மக்களோட ஆரோக்கியத்தை வளர்ப்பதான் அவர்கள் வேலை. தெரிஞ்சவங்க கிட்ட அந்த பொறுப்பை நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த வேலையை சிறப்பாக செய்வார்கள். அதுக்கு முன்ன என்ன பத்தி நான் சொல்லிடுறேன், நான் யார் அப்படின்னு சொல்லிடுறேன். எனக்கும் கிட்டத்தட்ட உங்க வயசு தான், முதல்வர் அவர்களே உங்க வயசு தான். இந்த வீரக்கலையில ஏன் அளவுக்கு தெரிந்தவர்கள் இந்தியாவில் கிடையாது, அண்டர்லைன் பண்ணுங்க, இந்தியாவில் கிடையாது. சைனா ஜப்பான் கொரியால் அங்கிருந்து செய்பவர்கள் இருக்காங்க, எக்கச்சக்கம், இங்கு இல்ல. என்ன அளவுக்கு வீரக்கலை என்றால் என்னவென்று தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள், செய்பவர்கள் இல்ல. அதை நான் இந்த இங்க பதிவு பண்றேன். சோ தமிழ்நாட்டு மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் முறையான சில எளிமையான உடற்பயிற்சியை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது. உடற்பயிற்சி செய்து கொண்டுதான்
கபசுர குடிநீர் தடுப்பூசி எல்லாம் போட்டா சரியா வரும். உடம்ப வீக்கா வச்சுக்கிட்டு உடல் உள்ள செல்கள் எல்லாம் வீக்கா வச்சுக்கிட்டு என்ன பண்ணாலும் சரியாக வராது. நோயின் தாக்கம் அதிகமாகத்தான் இருக்கும். உடம்புக்குள் இருக்கின்ற செல்களை நாம் சக்தி கொடுக்க வேண்டும். அதற்கு எளிமையான உடற்பயிற்சி நான் ஒரு 5-6 அது என் உடற்பயிற்சியா கச்சக்கமா இருக்கு. உடற்பயிற்சியில நம்பர் 1 சைனா ஜப்பான் கொரியா மக்கள் தான். உடற்பயிற்சி அப்படி செய்றாங்க. மற்ற நாட்டு மக்கள் ஏதோ செய்றாங்க, ஓரளவுக்கு நன்றாகவே செய்றாங்க ஏதோ ஒரு வகையில். இந்தியாவில் தான் உடற்பயிற்சி என்றால் என்னவென்றே தெரியவில்லை. நான் ஒரு சின்ன ஒரு உதாரண சவாலாவே சொல்றேன். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளில் உள்ள பிடி மாஸ்டர்களுக்கு உடற்பயிற்சி என்றால் என்னவென்று சரியாக சொல்லிக் கொடுத்து அவர்களை தகுதியானவர்களாக ஆக்கி நியமித்திருந்தால் நாட்டில் இவ்வளவு நோய்கள் இருக்காது, இவர்கள் இவ்வளவு தற்கொலைகள் இருக்காது, இவ்வளவு விபத்துகள் இருக்காது. இங்க பிடி மாஸ்டர்களுக்கே உடற்பயிற்சி என்றால் என்னவென்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அங்க ஸ்கூல்கள்ல பிடி மாஸ்டரா இருக்கிறாங்க. எப்படி மக்கள் ஆரோக்கியமா இருப்பாங்க? அவர்களுக்கு கரெக்டா போக்கஸ் பண்ணி கரெக்டா சொல்லித்தர வேண்டும். சொல்லித்தரப்படல. நான் ஆதாரத்தோடு செக் பண்ணி தான் சொல்றேன். நீங்க வேணா எனக்கு ஒரு 10 நிமிஷம் நேரம் கொடுங்க. உடற்பயிற்சி என்றால் என்னவென்று நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பிடி மாஸ்டர்களை கூப்பிடுங்க. அவர்களுக்கு தெரியவில்லை என்பதை நான் புரிய பண்றேன். இந்த மாதிரி தகுதியற்றவர்களை ஒதுக்கிவிட்டு அனைத்து துறைகளிலும் தகுதியானவர்களை கொடுத்தால்தான் நம்ம நாட்டில் நோய் இல்லாமல் ஆக்க முடியும். நீங்க நம்ம நாட்டை தமிழ்நாட்டை சிங்கப்பூர் அளவுக்கு சைனா அளவுக்கு நான் முன்னேற்றுவேன் சொல்லியிருக்கிறீங்க. முடியவே முடியாது. நாட்டு மக்களை நோயாளிகளாக குடியாரர்களாக வைத்துக்கொண்டு நாட்டை முன்னேற்றவே முடியாது. நாட்டை முன்னேற்றணுமா, மக்களை ஆரோக்கியம் உள்ளவர்களாக ஆக்க வேண்டும். இதைத்தான் சைனா ஜப்பான் கொரியா செஞ்சு இன்னைக்கு நாட்டை வளர்த்து எங்கேயோ போயிட்டுக்கிறாங்க. அந்த வழியைத்தான் நான் சொல்றேன். நாட்டு மக்களை ஆரோக்கியம் உள்ளவர்கள் உடலால் அறிவால் மனதால் ஆரோக்கியம் உள்ளவர்களாக ஆக்கி அவர்களை வைத்து நாம் திட்டம் போட்டு செயல்பாடு சரியாக செயல்பட்டால் தான் நாடு முன்னேறும். நாட்டு மக்கள் நோயாளிகளாக நோஞ்சல்களாக குடியார்களாக இருக்கிறார்கள். இவர்களை வச்சு இன்னைக்கு எந்த திட்டமும் போட முடியாது. அதனால் முதல்ல மக்களை ஆரோக்கியம் உள்ளவர்களாக ஆக்குங்க. அதுக்கு தான் நான் ஒரு திட்டம் சொல்றேன். வீரக்கலை வளர்ச்சி இலாக்கான்னு ஒன்று ஆரம்பிங்க. அதுல தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களின் கொரோனா ஒழிப்பு திட்டம் மக்களுக்கு உடற்பயிற்சி விழிப்புணர்வு முகாம் இலவசமாக நாங்கள் எடுக்கிறோம். அந்த பொறுப்பு எங்ககிட்ட கொடுங்க. ஒரே வருஷம் நாட்டு மக்களை ஹெல்த்தியாக்குறோம், ஆரோக்கியம் உள்ளவர்களாக ஆக்குறோம். ஆனால் அது மட்டும் பத்தாது. உடம்புக்கு மட்டும் சக்தி கொடுத்தா பத்தாது, மூளைக்கு பயிற்சி கொடுக்கணும். இந்தியாவில் மூளைக்கு பயிற்சி கொடுக்க தெரிந்தவர்கள் இல்லவே கிடையாது. ஆனால் சைனா ஜப்பான் கொரியா மக்கள் உடல் மூளை மனசு மூணுக்கு ஒட்டுமொத்தமான பயிற்சி கொடுத்து நல்லா கொண்டு போற மக்கள் சக்தி அங்க வளர்த்துட்டாங்க. இது புரியவே இல்லை. இங்க எல்லாத்துலயும் போலிகள், எல்லா துறையிலுமே போலிகள். கராத்தேல போலிகள், குங்ஃபுல போலிகள், சிலம்பத்துல போலிகள். போலிகள் தான் முன்னணிக்கிறாங்க. நாட்டை கெடுத்ததே இந்த போலிகள் தான். தயவு செய்து போலிகளை ஒழித்து விட்டு திறமையானவர்களை தகுதியானவர்களை கண்டறிந்து அவர்கள்கிட்ட நீங்க பொறுப்பை ஒப்படைச்சாங்கன்னா நாடு சுபிட்சமாக ஆரோக்கியமாக வளரும். இல்லை என்றால் இந்த நோய் தாக்கத்துக்கு ஆளாவதை தவிர வேறு வழி இல்லை. இப்ப நாட்டு மக்களுக்கு எளிமையான உடற்பயிற்சி உடனே செய்யணும், வேற வழி இல்ல. நான் சில பயிற்சிகளை செய்து காட்டுறேன், நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஷோல்டர் நல்லா தூக்கி நல்லா சுத்த சொல்லுங்க. இது 10 தடவை, ரிவர்ஸ் ஒரு 10 தடவை நல்லா சுத்தணும். பாடி பிளெக்சிபிள் ஆகணும். அப்புறம் ஹேண்ட்ஸ் அப், கை நல்லா ஏத்தி அப்படி இறக்க சொல்லுங்க. இது ஒரு 10-20 தடவை நல்லா பண்ண சொல்லுங்க.
அப்புறம் சைடு ஸ்ட்ரெச்சிங் ஸ்ட்ரெச் பண்ண சொல்லுங்க ஒரு 20 செகண்ட் அப்படியே இருக்கணும் அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்கணும் ஒரு 20 செகண்ட் இது ஒரு 10 தடவை கால் அகலம் பண்ணி கை நல்ல மேல தூக்கி flex பண்ணி முடிஞ்ச அளவு நல்ல அப்படி இருக்க சொல்லுங்க மேல தூக்குறது ஒரு 10 செகண்டா இருக்குதா கீழ இருக்குது ஒரு மினிமம் 20 செகண்ட் அது 40 செகண்ட் 60 செகண்ட் கூட இருக்கலாம் போக போக அப்புறம் கால் சேர்த்து கை நல்ல தூக்கி இது இது ஒரு 10 தடவை அப்புறம் கை கால் வந்து நின்னு பாத்தீங்களா அது கண்டிப்பாக நிக்கணும் ஒரு நிமிஷம் அதே மாதிரி 5 தடவை இத மினிமம் பண்ண சொல்லுங்க ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்கு வரும் நோய் ஆனா இது மட்டும் பத்தாது இன்னும் உடற்பயிற்சி எக்கச்சக்கமா இருக்கு பட் மினிமம் இது செய்தால் தான் ஓரளவுக்கு கட்டுப்பாடு படும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களோட கை கால் செத்து போய் கிடக்கு உயிரே இல்ல கை கால்கள் உயிர் இருந்தால் நோய் வராது உயிர் இல்லனா நோய் வரும் வந்தால் போகாது அதான் இப்போ நம்ம நாட்டில நடந்து கொண்டு இருக்குது தயவுசெய்து நம்ம மக்களுக்கு கை கால்களில் உயிர் கொடுக்க கூடிய உடற்பயிற்சியை கற்றுக் கொடுங்க அதுக்கு ஒரே வழி நேரா இப்படி சொல்லுங்க கை இப்படி வைக்க சொல்லுங்க நேரா நீட்ட சொல்லுங்க நேரா வரணும் उयिर पयिर्ची नेरा நீங்க எனக்கு 10 நிமிஷம் கை ஒதுக்குங்க கை கால் உயிர்னா என்ன அத நான் உங்களுக்கு புரிய வச்சறேன் உங்களை சுத்தி உள்ள அனைப்போ தயவுசெய்து ஒன்னு சொல்வேன் வருத்தப்பட கூடாது உங்களோட கை கால் மந்திரிகளோட கை கால் எம்எல்ஏக்களோட கை கால் காவல் துறை அதிகாரியோட கை கால் நம்ம ஐஏஎஸ் கலெக்டர்ஸ் அவங்களோட கைகள் நீதிபதியோட கைகள் எல்லாரு கைகள் செத்து போய் கிடக்கு நான் ப்ரூவ் பண்றேன் யார் நம்ம இந்தியர்களோட யார் கைகள் உயிர் இல்ல செத்து போய் கிடக்கு ஆனா சைனா ஜப்பான் கொரியா அதுல இது ரொம்ப அக்கறையா இருக்காங்க கைகள் உயிர் அப்படிச்சுக்குறாங்க இந்த இந்த வித்தியாசத்தை புரியாமல் நாம் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு போக முடியாது அதனால தயவு செய்து நான் என்ன சொல்றேன்னா கை கால்களுக்கு உயிர் கொடுக்க கூடிய பயிற்சியை கொடுங்க அதற்கு ஒரு திட்டம் போடுங்க அதத்தான் வீரக்கலை தமிழக வீரக்கலை வளர்ச்சி இலாக்கான்னு ஒன்று ஆரம்பிங்க தெரிந்தவரிடம் அந்த இலாக்காவை ஒப்படைங்க அவர்களுக்கு வேலை என்னன்னா தமிழ்நாட்டு மக்களை ஆரோக்கியம் உள்ளவர்களாக உருவாக்குவது அது இலவசமா நாங்க சேர அந்த பொறுப்பை எங்ககிட்ட கொடுங்க உங்க சார்பா இலவசமா நாங்க போய் மக்களுக்கு எல்லாம் இலவசமாக உயிர் காக்கும் உடற்பயிற்சியை சொல்லி தரோம் இத ஃபாலோ பண்ணாம தமிழ்நாட்டில் நோயை குறைக்க முடியவே முடியாது நோயை குறைக்காம தமிழ்நாட்டை வளர்க்க முடியாது दयवु मुख्यमा नंबर नंरी वनक्कम।